அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதர சமையல்ல ஒரு புதுசா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் எடுத்து தோலை சீவிட்டு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நான் நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி இது கட் பண்ண தேவையோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வந்து இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம மிளகாய் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்க அதில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வடிகட்டிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா பொன்னரமா பொரிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு நாலு பூண்டை தோலோடவே நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை தட்டிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவேவும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயமும் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா பொன்னரமாக வறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு மிளகாயில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.